Hi friends, welcome to Rasathi Samelan Vlog. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பாக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னடா குட்டி குட்டியா கால் இருக்கு அப்படி சொல்லிட்டு. ஆமாங்க, காடையோட கிரேவி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ இருக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியா சாப்பிடுறது ரொம்ப முக்கியம். அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம காடத்தொக்கு எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த காடத்தொக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிடலாம். காடை வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். காடையில் அவ்வளோ ரொம்ப நல்ல நன்மைகள்லாம் இருக்குது. காடையில் பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய வந்து இம்யூனிட்டி பவர்லாம் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களோட குழந்தைங்களுக்கு காடை தொக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காடை வந்து சிக்கன் மாதிரி தாங்க வேகிறதுக்கு, ரொம்பலாம் டைம் எடுக்காது, அதனால் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா காடையை உப்பு மஞ்சத்தூள் போட்டு அலசிக்கலாம். எந்த ஒரு நான்வெஜ் ரெசிபி செஞ்சாலுமே நம்ம அதை உப்பு மஞ்சத்தூள் போட்டு அலசிட்டோம்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அதிகமாக ஸ்மெல் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அலசி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு. நான் எந்த ஒரு மசாலாவுமே அதிகமாக ஆட் பண்ணல, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இதை பார்த்தீங்கன்னா பேச்சுலர் கூட இந்த ரெசிபி செஞ்சுக்கலாம். இப்போது எண்ணெய் சூடானதும் பார்த்தீங்கன்னா நான் பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயத்துக்குரிய கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் காடையை சேர்த்துருக்கேன். இந்த காடை பார்த்தீங்கன்னா நான் ஒரு காடையை 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் முழுசாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை பாதியாக கட் பண்ணி போட்டாலும் சரி. நான் வந்து 4 பீஸாக போட்டிருக்கேன். 4 பீஸாக போடும்போது பார்த்தீங்கன்னா மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும், சீக்கிரமாகவும் குக் ஆகிடும். பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து 4 பீஸாக போட்டிருக்கேன். இப்போ இதை எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுடலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூளும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும், அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு மசாலா 1 டீஸ்பூனும் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வரைக்கும் நான் தண்ணி சேர்க்கவே இல்லை, நம்ம சிம்மிலேயே வச்சு தான் இதை மிதமான தீயில் வேக வச்சுட்டுருக்கோம். இப்போ இதை நல்லா மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை சிம்மிலேயே ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம வேக விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் உப்பு சேர்க்க மறந்துட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காடை வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கு. ஆனால் பாருங்கள், நம்ம காடையில் பார்த்திங்கன்னா எல்லா பீசஸும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்குது, பார்க்கும்போது தெரியுது. இப்போ இந்த தண்ணி இன்னும் நல்லா சுண்டணும் இல்லையா, அதனால் அடி பிடிச்சிடாமல் இருக்க ஒரு தடவை நடுவில் கிளறி விட்டுக்கிட்டேன். இப்போ திரும்ப நம்ம இதை மூடி போட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 நிமிஷமாக நம்மளோட காடை வெந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த சமயத்தில் நல்லா மிளகுத்தூள் பூண்டு இஞ்சிலாம் சேர்த்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் பார்த்தீங்கன்னா எந்த ரெசிபி செஞ்சாலும் அதில் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் எல்லாத்தையும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். நான்வெஜ்ஜில் எப்பயுமே கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் கடைசியாக சேர்த்தோம்னா வாசனை இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை நம்மளோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.